நம்ம சேனலில் 63 நாயனார் கதையும் வரிசையாக கேட்டுட்டு வந்துட்ருக்கோம் இல்லையா. அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம கேட்கக்கூடிய நாயனார் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா எரிபத்த நாயனார். இவரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம கதையில் கேட்க போகிறோம். வாங்க கதைக்குள்ள போகலாம். சோழ நாட்டில் ஒரு நாடான கருவூர் அப்படிங்கிற ஊரில் தான் இவர் பிறந்து வளர்றாரு. இது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா திருச்சியிலேருந்து ஈரோடு போகிற வழியில் தான் இந்த ஊர் இருக்குது. அதுவும் அமராவதி நதிக்கரை பக்கத்தில் இந்த கருவூர் அமைஞ்சிருக்குங்க. இங்கே தான் வந்து எரிபத்த நாயனார் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து வாழ்ந்து வர்றாரு. இவர் வந்துட்டு எப்பயுமே கையில் பரசு வச்சுருப்பார். பரசுங்கிறது என்ன? கோடாரி. இந்த கோடாரி எப்பயுமே கையில் வச்சுருப்பார். எதுக்காக வச்சுருப்பாருன்னு கேட்டிங்கன்னா இந்த சிவனடியார்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா அந்த ஆபத்துலேருந்து அவங்கள காப்பாற்றுறக்காக இந்த கோடாரியை அவர் பயன்படுத்துவார். அப்படி ஒரு சிறப்பு பெற்றவர் தான் இந்த எரிபத்த நாயனார். அதே ஊரில் சிவகாமி ஆண்டார் அப்படிங்கிற ஒரு சிவனடியாரும் வாழ்ந்து வந்தார். அவர் டெய்லியும் பூக்களை பறித்து கொண்டு போய் சிவபெருமான் கோயிலில் போய் அந்த பூஜைக்கு அவர் அந்த மலர்களை கொடுப்பார். இதை ஒரு வழக்கமாக அவர் செஞ்சு வந்துட்ருக்காரு. அதேமாரி ஒரு நாள் அவர் அந்த பூக்கள்லாம் எடுத்து பூக்கொடையில் வச்சு கொண்டு போயிட்டுருக்கார் கோவிலுக்கு. போகிற வழியில் அந்த ஊரோட மன்னன் பார்த்திங்கன்னா புகழ்ச்சோழன், அவரோட பட்டன் சூட்டிய யானை வந்து மதம் பிடித்து ஓடி வருது. ஓடி வந்த யானை என்ன பண்ணுதுன்னா சிவகாமி ஆண்டார் சிவனடியார் இருக்கார் இல்லையா, அவர் கையில் வச்சுருந்த பூக்களை தட்டி விட்டுறது. கயிறு தடுமாறி அவரும் வந்துட்டு கீழே விழுந்துடுறாரு. விழுந்த அவர் சிவதா சிவதான்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்து போய் கத்திட்டுருக்காரு. இந்த சத்தத்தை கேட்டதுமே எரிபத்த நாயனாருக்கு சிவனடியார் எங்கேயோ ஒரு துன்பத்தில் இருக்காருன்னு சொல்லி பதறி ஓடி வராரு. அங்கே வந்து அந்த மதம் பிடித்த யானையை பார்த்ததும் அவர் பரசு இருக்கு இல்லையா, அதாவது கோடாரி எடுத்து அந்த யானையை வெட்டிடுறாரு. அந்த யானையை சரியாக வழி நடத்த தெரியாத பாகனையும் வெட்டி தள்ளிடுறாரு. அந்த ஊர் மன்னனான புகழ்ச்சோழனுக்கு என்ன ஒரு செய்தியாக போய் சேருது அப்படின்னா, எதிரி நாடுகள் வந்துட்டு படையெடுத்து வந்து நம்ம பட்டத்து யானையும் யானை பாகனையும் வெட்டி தள்ளிட்டாங்க அப்படிங்கிற ஒரு தவறான செய்தியாக அவர் காதில் போய் விழுகுது. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட நம்ம புகழ்ச்சோழன் என்ன பண்ணுறாருனா, தாங்கிட்ட இருந்த 4 வகைப்படை, அதாவது காலாட்படை, பறிப்படை, யானைப்படை, தேர்ப்படை, இந்த 4 வகைப்படையும் தயார் செஞ்சு அந்த போர் செய்கிறக்காக அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே போய் பார்த்ததுமே ரொம்ப கோபத்தோடு நம்ம எரிபத்த நாயனா நின்றுட்டுருக்கிறதா பார்க்குறாரு. அதுக்கப்புறம் தான் என்ன நடந்துச்சுன்னு அங்கே விசாரிக்கிறாரு. விசாரிக்கும் சிவனடியாருக்கு ஏற்பட்ட இந்த துக்கமான விஷயத்தையும் அந்த கோபத்தினால தான் இந்த யானையும் யானை பாகனையும் வந்து எரிபத்த நாயனார் வெட்டி வீழ்த்திட்டாரு அப்படிங்கிற விஷயம் தெரியுது. அடடு, எரிபத்த நாயனார் ஒரு தவறான விஷயத்தை செய்ய மாட்டார், சிவனடியாருக்கு ஏற்பட்ட துன்பத்தை காப்பாற்றுறதுக்காக தான் இவரை இந்த விஷயத்தை செஞ்சுருக்காரு, இது தெரியாமல் நம்ம படைகள்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப மனம் வருந்தி, இந்த யானையோட உண்மையான முதலாளி நான் தான் இல்லையா, அப்போது இந்த யானையோட உரியனான என்னையை தான் தண்டிக்கணும்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த நாயனார்கிட்ட இவர் முதல்ல இந்த யானைக்கு உரியவர் நான் தான், அதனால் என்னையை கொன்றுங்க, அதுவும் உங்கள் புனிதமான பரசு வாழை என்னை கொள்ளாதீங்க, என்னோட வாழையை எடுத்துற என்ன கொன்றுங்கன்னு சொல்லி அந்த வாழை எடுத்து எரிபத்த நாயனார்கிட்ட கொடுத்துட்றாரு. எரிபத்த நாயனாரும் இவரோட அன்பையும் சிறப்பையும் பார்த்து ரொம்ப மெய் செலுத்து போய் உடனே அந்த வாழை பிடுங்கி தன்னோட கழுத்தில் வச்சுக்கிறாரு. இதை பார்த்த மன்னர் உடனே திடுக்கிட்டு போய் அந்த வாழை பிடுங்கிறாரு. இவங்க ரெண்டு பேர்த்தோட அன்பையும் அது போக நேர்மைத்தன்மையும் பார்த்த கடவுள் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு காட்சி அளிக்கிறாரு. இறந்து கடந்த யானை யானை பாகனுக்கு உயிரை கொடுத்துட்றாரு. செதறி கடந்த மலர்கள் எல்லாம் கூடையில் நிறைஞ்சிருது. அதுக்கப்புறம் இந்த எரிபத்த நாயனாருக்கு சிவனடியார் பதவியும் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லைங்க, அங்கே சிவலோகத்தில் இருக்கிற சிவகணங்களுக்கு எல்லாமே தலைமை வகிக்கிற பதவியும் எரிபத்த நாயனாருக்கு கிடைக்குது. இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய எரிபத்த நாயனாருடைய கதை. இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய நல்ல விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம எப்பேற்பட்ட பதவியில் இருந்தாலும் சரி, நம்ம ஒரு தவறு செஞ்சிட்டோம் இல்லை அந்த தவறுக்கான காரணம் நம்ம தான் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா உடனே அந்த தப்பை உணர்ந்து மன்னிப்பு கேட்கணும். இதுதான் வந்து ஒரு நல்ல குணம். இந்த ஒரு நல்ல குணத்தை இப்போருந்தே நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுங்க. நாளைக்கு அவங்க பெரியவங்களாகி எந்த ஒரு பெரிய பதவியில் வேணாலும் இருக்கலாம். அப்படி அவங்க ஒரு பெரிய பதவியில் இருக்கும்போது அவங்கள அறியாமல் ஏதாவது தவறு செஞ்சுருந்தாலும் அந்த தவறை அவங்க உணர்ந்து அந்த தவறை தெரி செஞ்சுக்கணும், அதுக்கான மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற நல்ல விஷயத்தை நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற லைக் பட்டனையும் கொடுத்துக்கோங்க. அதிலே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டிங்கன்னா ஃபர்தராக இந்த மாதிரி நான் போடுற ஸ்டோரிஸ் எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வந்தடையும்.
எப்பயும் நம்ம சேனலில் சொல்கிற மாதிரி நல்ல விஷயத்தை நினைப்போம். நல்ல விஷயங்கள் மட்டும் நம்ம வாழ்க்கையில் நிறைஞ்சிருக்கட்டும்.